School of IAS Academy. நாம இப்ப பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 8th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல நமக்கு மொத்தம் 9 இயல் இருக்கு. நாம இப்ப பார்க்க போறது 9வது இயல் மனிதம் ஆளுமை. அதுல உயிர் குணங்கள் இளைய தோழனுக்கு குன்றன நிமிர்ந்தனில், அதுல சட்டமேதை அம்பேத்கர், பால்மனம், அணி இலக்கணம், திருக்குறள். இதில் நாம் இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மனிதம் ஆளுமை, அதில் உயிர் குணங்கள், பேஜ் நம்பர் 192. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 194 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் இ, அழுக்காறு. செகண்ட் கொஸ்டின், நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பொச்சாப்பு. தேர்ட் கொஸ்டின், இன்பத் துன்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இன்பம் பிளஸ் துன்பம். ஃபோர்த் கொஸ்டின், குணங்கள் பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குணங்கள் எல்லாம். அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் நிறை, ஆன்சர் மேன்மை. செகண்ட் ஒன் பொறை, ஆன்சர் பொறுமை. தேர்ட் ஒன் மதம், ஆன்சர் கொள்கை. ஃபோர்த் ஒன் மயல், ஆன்சர் விருப்பம். அடுத்தது சிந்தனை வினா, மனிதர்கள் வளர்க்க வேண்டிய பண்புகளாகவும் விளக்க வேண்டிய பண்புகளாகவும் நீங்கள் கருதுவன யாவை? இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது இளைய தோழனுக்கு, பேஜ் நம்பர் 195. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கற்பவை கற்ற பின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தன்னம்பிக்கை என்னும் தலைப்பில் கவிதை ஒன்றை எழுதி வகுப்பில் பகிர்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், நம்பிக்கையே வெற்றி என்பதை உணர்த்தும் கதை ஒன்றினை தேடி எழுதி வருக. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன்னுடன் நீயே டேஸ் கொள். ஆன்சர் ஆப்ஷன் இ, கை குலுக்கி. செகண்ட் கொஸ்டின், கவலைகள் டேஸ் அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் இ, கை குழந்தைகள். தேர்ட் கொஸ்டின், விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, விழித்து பிளஸ் எழும். ஃபோர்த் கொஸ்டின், போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, போவது பிளஸ் இல்லை. ஃபிஃப்த் கொஸ்டின், படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, படுக்கை பிளஸ் ஆகிறது. சிக்ஸ்த் கொஸ்டின், தூக்கி பிளஸ் கொண்டு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, தூக்கி கொண்டு. செவன்த் கொஸ்டின், விழித்து பிளஸ் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, விழித்தெழும். அடுத்தது சிந்தனை வினா, வாழ்வில் உயர நம்பிக்கையை போன்று வேறு என்னென்ன பண்புகள் தேவை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது சட்டமேதை அம்பேத்கர், பேஜ் நம்பர் 198. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கற்பவை கற்ற பின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமூக சீர்திருத்தத்திற்கு உழைத்த பிற தலைவர்களின் பெயர்களை பட்டியலிடுக. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், அம்பேத்கரின் பண்புகளாக நீங்கள் உணர்ந்தவற்றை எழுதுக. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்திருந்தது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ அம்பேத்கர். செகண்ட் க்வெஸ்சன், பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் இ இரட்டை வாக்குரிமையை. தேர்ட் க்வெஸ்சன், சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ சமாஜ் சமத்த சங்கம். ஃபோர்த் க்வெஸ்சன், அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாரத ரத்னா. அடுத்தது கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் டேஸ். ஆன்சர் புத்தரும் அவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் புத்தரும் அவரின் தம்மமும். செகண்ட் க்வெஸ்சன், அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் டேஸ். ஆன்சர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. தேர்ட் க்வெஸ்சன், பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார். ஆன்சர் லண்டன். அடுத்தது சிந்தனை வினா. பாடில்லாத மக்கள் சமூகம் உருவாக நமது கடமைகளாக நீங்கள் கருதுவன யாவை? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாகுபாடு இல்லாத மக்கள் சமூகம் உருவாக நமது கடமைகளாக நீங்கள் கருதுவன யாவை? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பால்மனம், பேஜ் நம்பர் 203. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 208 எடுத்துக்கோங்க. கற்பவை கற்றப்பின் குழந்தைகளின் நற்பண்புகளாக பால்மனம் கதையின் வழி நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை பற்றி தொகுத்து எழுதுக. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது அணி இலக்கணம், பேஜ் நம்பர் 209. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 210 எடுத்துக்கோங்க. கற்பவை கற்றப்பின் திருக்குறளில் அணிகள் இடம்பெற்றுள்ள குறட்பாக்களுள் ஐந்தனை கண்டறிந்து அவற்றின் இடம்பெற்றுள்ள அணிகளின் பெயர்களை எழுதுக. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்தது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ உவமை. செகண்ட் க்வெஸ்சன், இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது டேஸ் அணி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ வேற்றுமை. தேர்ட் க்வெஸ்சன், ஒரே செய்யுளை இருப்பொருள்படும்படி பாடுவது டேஸ் அணி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ இரட்டுற மொழிதல். ஃபோர்த் க்வெஸ்சன், இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஸ் அணி. ஆன்சர் ஆப்ஷன் இ ஸ்லேடை. அடுத்தது மொழியை ஆள்வோம். அதில் கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. ஃபர்ஸ்ட் ஒன், நம்பிக்கையே உயர்வு. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஹெட்டிங். செகண்ட் ஒன், நல்வாழ்விற்கு தேவையான நட்பண்புகள். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம். தான்
தம் எனும் சொற்கள் தான் என்பது ஒருமையை குறிக்கும், தம் என்பது பன்மையை குறிக்கும். இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு, தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மை ஆகும். எடுத்துக்காட்டு, மாடுகள் தமது தலையை ஆட்டின, கன்று தனது தலையை ஆட்டியது. இதுல இருந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. கோடிட்ட இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், சிறுமி டேஸ் தனது அல்லது தமது கையில் மலர்களை வைத்திருந்தார். ஆன்சர் வந்து தனது. செகண்ட் க்வெஸ்சன், அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார். ஆன்சர் தமது. தேர்ட் ஒன், உயர்ந்தோர் டேஸ் தம்மை தாமே தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆன்சர் வந்து தம்மை தாமே. ஃபோர்த் ஒன், இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள். ஆன்சர் இவை தாம். ஃபிஃப்த் ஒன், குழந்தைகள் டேஸ் தன்னால் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஃபிஃப்த் ஒனுக்கான ஆன்சர் தம்மால். அடுத்தது, தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் சில பிழைகள் இருக்குது, அதை வந்து திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். முதியவர் ஒருவர் தனது அப்படின்னு இருக்கு, அந்த தனதை வந்து எடுத்துகிட்டு தம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. தம் கால்களில் செருப்பில்லாமல் தன்னால் அப்படின்னு இருக்குது, அதை வந்து அடிச்சுட்டு தம்மால் அப்படின்னு எழுதிக்கோங்க. தம்மால் இழுக்க முடியாத வண்டியை இழுத்து சென்றார். அதனை கண்ட கிருஷ்ணா தம்முடைய அப்படின்னு இருக்குது, அதை வந்து அடிச்சுட்டு தன்னுடைய அப்படின்னு எழுதிக்கோங்க. சித்தப்பாவிடம் அவருடைய காலணியை கொடுக்குமாறு கூறினார். அவரிடம் விலையுயர்ந்த காலணி தான் இருந்தன. காலணி தான், அதை அடிச்சுட்டு தாம் அப்படின்னு எழுதிக்கோங்க. காலணி தாம் இருந்தன. எனவே தனது அப்படின்னு இருக்கு, அதை வந்து எடுத்துட்டு தம் அப்படின்னு எழுதிக்கோங்க. எனவே தம் வேறு காலணிகளை பிறகு தருவதாக சித்தப்பா கூறினார். அடுத்தது, கட்டுரை எழுதுக, உழைப்பே உயர்வு. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கட்டுரையில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, உழைப்பே உயர்வு. இதில் முன்னுரை, உழைப்பின் அவசியம், உழைப்பின் பெருமை, உழைப்பின் சிறப்பு, முடிவுரை, இதெல்லாம் இந்த கட்டுரையில் பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது, மொழியோடு விளையாடு. பின்வரும் வினாக்களை படித்து இருவினாக்களுக்கு ஒரு விடை தருக. எடுத்துக்காட்டு, குழம்பும் கூட்டும் மணப்பது ஏன், குருதி மிகுதியாய் கொட்டுவது ஏன். பெருங்காயத்தால். ஆன்சர் வந்து பெருங்காயத்தால். அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், ஆடை நெய்வது எதனாலே, அறிவை பெறுவது எதனாலே. ஆன்சர் நூலாலே. செகண்ட் ஒன், மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே, மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே. ஆன்சர் போரில். தேர்ட் ஒன், கதிரவன் மறையும் நேரம் எது, கழுத்தில் அழகாய் சூடுவது எது. ஆன்சர் மாலை. ஃபோர்த் ஒன், வானில் தேய்ந்து வளர்வது எது, வாரம் நான்கு கொண்டது எது. ஆன்சர் திங்கள். அடுத்தது, கலைச்சொல் அறிவோம். அதில் குறிக்கோள், அப்ஜெக்டிவ், நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், முனைவர் பட்டம், டாக்டரேட், பட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரட்டை வாக்குரிமை, டபுள் ஓட்டிங், பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.